அதாவது வந்துட்டு ஒரு ஒரு உயர் பதவி வந்து பதவி இருக்கும் போது ஒரு காவல்துறை அதிகாரி சொல்லியிருந்தார், ரவுடிகளுக்கு புரிகின்ற வகையில் வந்து அவர்களுக்கு பதிலளிக்கப்படும்னு சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு இங்கே நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, இந்த காவல்துறைக்கு புரிகின்ற பாஷையில் உயர்நீதிமன்றமும் உச்சநீதிமன்றமும் உங்களுக்கு பதில் சொல்கிறேன். மனித உரிமை மீறல் என்ன செஞ்சீங்க, என்னென்ன பிரச்சனைகளில் ஈடுபட்டீங்க, தண்டனை பெற்றாலும் கூட திருப்பி வந்து அவர் பேசத்தானே போகிறார், அப்போ என்ன உலகத்தில் நீங்கள் அவரை கொண்டுறீங்க ஜெயிலுக்கு வச்சு சட்டத்தை மீறி பண்ண முடியாது இல்லையா? 3 வருஷம் தண்டனை அதிகபட்சம் கிடைக்கும்னா அந்த 3 வருஷம் கழிச்சு வந்து சங்கர் இந்த அநியாயத்தை எடுத்து இந்த அரசாங்கத்தை இப்போ இருக்கக்கூடிய அரசாங்கத்தை எடுத்து பேசத்தானே போறாரு. வணக்கம், கடந்த 100 நாட்களுக்கு முன்னாடி நம்ம சந்திச்சது மறுபடியும் திருப்பி சந்திக்கிறோம். ஒன்று 101 நாள் ஆச்சுங்களோட இன்னைக்கு கோயம்புத்தூர்ல சௌக்சங்கர் வந்து 2வது புதிய வழக்கம் போட்டிருக்காங்க. 90 நாளைக்கு முன்னாடி 14/5/2024 வழக்குக்கு போன 28 இன்னைக்கு அந்த போலீஸ் கஸ்டடி கேட்டு ஒரு மனு போட்டிருக்காங்க. அதுக்காகத்தான் வந்து இன்னைக்கு அப்பியரன்ஸ் போட்டிருக்காங்க. 2 வழக்கு இன்னைக்கு இருந்துச்சு. இன்னும் முதல் வழக்கு வந்து சைபர் கிரைம் கோயம்புத்தூர்ல போட்டிருந்தா நாங்கள் டிஸ்சார்ஜ் பெட்டிஷன் போட்டிருக்கோம். ட்ரையலுக்காகவும் போலீஸ் செகண்ட் கேஸ் ரேஸ்கோர்ட் போலீஸ் அரெஸ்ட் பண்ண கேஸ் இன்னைக்கு வந்து அப்பியரன்ஸ் ஃபார் போலீஸ் கஸ்டடி போட்டிருந்தாலும் போலீஸ் கஸ்டடி பெட்டிஷன் முடிஞ்சிச்சு. போலீஸ் கஸ்டடி போடுறதுக்கு உங்களுக்கு எதாவது ஆட்சேபம் இருக்கான்னு கேட்டாங்க. நாங்கள் ஆரம்பத்துலேருந்தே சொல்லியிருக்கோம், விசாரணைக்கு நாங்கள் கோஆப்ரேட் பண்ணுறோம், போலீஸ் கஸ்டடி போகிறோம்னு சொல்லுவோம். அதனால நாளைக்கு சாயந்தரம் 6 மணி வரைக்கும் ரேஸ்கோர்ஸ் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து போலீஸ் கஸ்டடி அலோவ் ஆகிருக்கும். அவங்க 3 நாள் கேட்டிருந்தாங்க, மண்ணுக்கு நீதிமன்றம் வந்துட்டு 1 நாள் போட்டு நாளைக்கு சாயந்தரம் 6 மணி வரைக்கும் கஸ்டடி போடுறோம். என்ன கேஸ் இந்த 2வது கேஸ் வந்துட்டு இந்த தேவர் ஜெயந்தி தேவையில் அந்த விழா நடக்கிற போது அங்கே நடக்கக்கூடிய சம்பவங்களை பற்றி தேவர் ஜெயந்தி தேவர் பெருமகனாரை பற்றி தவறாக பேசுனீங்கன்னு அவங்க சொல்கிறாங்க. பட் அந்த வீடியோவில் அந்த மாதிரி எதுவும் இல்லை. அது அந்த சம்பவங்களை ஒட்டி கொடுக்கப்பட்ட ஒரு கம்ப்ளைண்ட்டில் தான் அவர் எனக்கு வந்திருந்தது. உங்களுக்கெல்லாம் தெரியும், நீங்கள் நியூஸ் சேனல்ஸ் பார்த்துருக்கீங்க. நேற்று வந்து 4 நாட்களுக்கு முன்னாடி வந்து மாண்பு வந்து சென்னை உயர்நீதிமன்றம் வந்து அவர் மேலே போட்டிருந்த முதல் குண்டாசை வந்து ரத்து பண்ணிச்சு. உங்களுக்கெல்லாம் தெரியும், சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் நாம் அந்த வழக்குகளை வந்து திருப்பியும் சென்னை மாண்பு நீதிமன்றம் விசாரிக்கணும்னு சொன்னதுக்கப்புறம் மாண்பு வந்து நீதியரசர்கள் அந்த விசாரணையில் தனி மனித உரிமை, பேச்சு சுதந்திரம் இதெல்லாம் எப்படி கட்டுப்பாடு, இந்த குண்டாஸ் மூலிமா எப்படி நீங்கள் நடக்க பார்க்குறீங்க, இதெல்லாம் பண்ணக்கூடாது, குண்டாஸ் போட்டது தவறு, சங்கருடைய பேட்டினாலேயோ இல்லை அவருடைய சம்பவங்களினாலேயோ பொது அமைதிக்கு எந்த குண்டமும் விளைவிக்கப்படலைன்னு சொல்லிட்டு அரசாங்கத்துக்கு எதிராக சில கருத்துக்களை கூறி அறிவுரைகளை கூறி குண்டாஸை ரத்து பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி யூடியூப்புங்கிறத வந்துட்டோ இல்லை மீடியாங்கிறதோ வந்துட்டு இன்னைக்கு பொதுமக்கள் என்ன நினைக்கிறாங்கிறத அரசாங்கம் தெரிஞ்சு கொள்றதுக்கான ஒரு ஃபீல்டுன்னு சொல்லி நீதியரசர்கள் சொல்லியிருக்காங்க. இந்த கடத்துல நேத்து ஏன் குண்டாஸ் போட்டாங்க, மொத்தம் அந்த இன்டர்வியூ சம்பந்தமா மொத்தம் 17 வழக்கு போட்டுட்டாங்க. ஒரே கேஸ், ஒரே கண்டென்ட், வீடியோ 30/4/2024 அந்த போலீஸ்க்கு எதிராக பேச சொல்லக்கூடிய வீடியோ வச்சு 17 வழக்குகள் தமிழ்நாடு முழுவதும் பதியப்பட்டிருக்கு. கரெக்டாக கோயம்புத்தூரில் போன 26/7/2024 ஜாமீன் கிடச்ச உடனே எங்கே இவர் வெளியே வந்துடுவாருங்கிற அவசரத்தில் எல்லா கேஸ்லையும் அவசர அவசரமாக அரெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. இதை எதிர்த்து சவுக்சங்கருடைய தாயார் வந்துட்டு சென்னை மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றத்தில் அனைத்து வழக்குகளையும் ஒன்றாக நடத்தணும்னு ஒரு மனு போட்டிருந்தாங்க. அது வந்து 3 வாரங்கள் ஒத்திவைக்கப்பட்டதுனால திருப்பி அவங்களுடைய தாயாருடைய ஏற்பாட்டின் பேரில் சுப்ரீம் கோர்ட்டில் அந்த வழக்கு நேற்று தாக்கல் செய்து நம்பராகிருக்கு. இன்னைக்கு வர வேண்டியது நாளைக்கு வருது. அப்போது சுப்ரீம் கோர்ட்டில் அந்த வழக்கு போச்சுன்னா எல்லா கேஸும் கிளப் ஆகிடுச்சுன்னா இவரை மாநிலம் முழுவதும் கூட்டிகிட்டு போக முடியாது. புது புது கேஸில் போட்டு அவரை டார்ச்சர் பண்ணுறதுக்கோ துன்புறுத்தல் பண்ணுறதுக்கோ முடியாதுங்கிறதுனால அவசர அவசரமாக இந்த வழக்குகளில் அரெஸ்ட் காமிக்க ஆரம்பிச்சாங்க. இது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், மீடியாவை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்குமே வெரி கிளியர். சென்னை உயர்நீதிமன்றம் வந்து போன முறை குண்டாஸ் எதிர்த்து நம்ம தாக்கல் செஞ்ச வழக்கில் கோயம்புத்தூர் பிரசன் வந்து இவரை சென்னை புழல் சிறைக்கு மாற்றணும்னு குறிப்பிட்டு ஒரு உத்தரவு போட்டிருந்தாங்க. அந்த உத்தரவை மீறுகின்ற வகையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை வந்து காலையில் 4 மணிக்கு ஹைகோர்ட்டோட உத்தரவு இருக்கும்போது சென்னை புழல்லிருந்து மதுரைக்கு ஷிஃப்ட் பண்ணியிருக்காங்க. சிப்யூர்லி கண்டெம்ட் ஆஃப் கோர்ட். இது எதிர்த்து நாங்கள் வந்து மனு போட்டோம். என்னென்னா இவர்கள் இதை திரும்ப திரும்ப செய்கிறதுக்கான காரணம், நேற்று ஊட்டியில் வெயில் இருந்தாங்க, ஊட்டியில் வெயில் ஆயிடுச்சு. அப்போ எந்த கேஸ்லையுமே வெயில் இல்லைங்கிற போது அவசர அவசரமாக கோயம்புத்தூர் நீதிமன்றத்துக்கு முன்னாடி ஒரு கஸ்டடி பெட்டிஷன் போட்டு 1 நாள் இழுத்து நேற்று சாயந்தரம் குண்டாஸ் சர்வ் பண்ணியிருக்காங்க. இதில் வேடிக்கை என்னன்னு கேட்டீங்கன்னா, குண்டாஸ் வழக்கு தாக்கல் செய்திருக்கக்கூடிய இந்த 2வது குண்டாஸில் அவங்க சொல்கிற கஞ்சா வழக்கில் பிணையில் விடப்பட்டு சூரிட்டி ப்ரொடியூஸ் பண்ணி வெயில் போச்சு. 2வது அதை அரெஸ்ட் பண்ணோம்னா எத்தனையோ சட்ட முறைகள் எதையுமே அவங்க பின்பற்றலை.
அதெல்லாம் நம்ம இன்றைக்கி மீடியா முன்னாடி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா அது ப்யூர் டெக்னிக்கல் க்ரௌண்ட்ஸ். ஒருத்தரை பெயிலில் போன ஒருத்தரை அரெஸ்ட் மறுபடி குண்டாஸில் போனோம்னா பல வழிமுறைகள் இருக்குது. எதையுமே பின்பற்றாமல் வெயிலில் அவர் வெளியே வந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரே நோக்கத்தினோட நேற்று இந்த குண்டாஸ் போயிருக்காங்க. இந்த நேரத்தில் நாங்கள் என்ன சொல்லிக்க விரும்புகிறோம்னா, அவர்களுக்கு புரிகின்ற வகையில், அதாவது வந்துட்டு ஒரு உயர் பதவி வந்து பதவி ஏற்கும் போது ஒரு காவல்துறை அதிகாரி சொல்லியிருந்தார், ரவுடிகளுக்கு புரிகின்ற வகையில் வந்து அவர்களுக்கு பதிலளிக்கப்படும் சொல்லியிருந்தார். இன்னைக்கு இங்கே நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, இந்த காவல்துறைக்கு புரிகின்ற பாஷையில் உயர்நீதிமன்றமும் உச்சநீதிமன்றமும் இவங்களுக்கு பதில் சொல்கிறோம். கூடிய சீக்கிரம் இவர்கள் தெரிந்து இந்த தவறுகளை செய்கிறார்களா தெரியாமல் இந்த தவறை செய்கிறார்கள் தெரியல. அதாவது புகழ்பெற்ற கிரேக்க பழமொழி ஒன்று இருக்கு, ஒரு கோமாளி அரண்மனைக்குள்ள போயிட்டு அரசன் ஆவதில்லை, மாறாக அந்த அரசவை வந்து அரண்மனை வந்து சர்க்கஸ் கூடாரமாயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இருக்கக்கூடிய இந்த காவல்துறையினுடைய போக்குகளை பார்த்தோம்னா இந்த பழமொழியை ஒட்டி தான் இருக்கு. நாங்கள் இதில் இன்னொன்று சொல்கிறோம், மனித உரிமை மீறல்ங்கிறது சவுத் சங்கத்தை மட்டும் நடக்குது. கடந்த 28/7/2024 இருந்து ஒரு நைட்டு கூட அவர் புள்ளல்ல சிறையில் வச்சுக்கோங்க, டிரான்சிட்லேயே வச்சுருக்காங்க. டிரான்சிட்லேயே வச்சுருக்காங்கன்னு சொல்லி சொன்னால் சவுக் சங்கர் கார் எடுத்துட்டு சென்னை புழல்லிருந்து மார்த்தாண்டம் போயிட முடியாது, சென்னை புழல்லிருந்து பெரம்பலூர் போயிட முடியாது. 20-25 போலீஸ் போகிறாங்க, அதில் குறைந்தது 10 லேடி போலீஸ் போகிறாங்க. அவங்களால யூரினேட் பண்ண முடியாது தண்ணி. இவர்கள் வந்து எந்த பெண் காவலர்களை இவர் தவறாக பேசிட்டாங்கன்னு இவங்க மேலே வழக்க போட்டு அலக்களிக்கிறாங்களோ அதே வழக்கில் பந்தோபஸ்துங்கிற பேரில் அதே பெண் காவலர்களை எந்த விதமான அடிப்படை தேவைகளும் இல்லாமல் அந்த வேனில் கூட அனுப்புகிறாங்க. குடிக்கிற தண்ணி கிடையாது, எங்கேயும் யூரின் போக முடியாது அவங்க. எல்லாம் அப்பட்டமான மனித உரிமைகள். அந்த எஸ்கார்ட் எடுத்துகிட்டு வரக்கூடிய நபர்கள், அதாவது போலீஸ்காரங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களாலேயே முடியல சார், சாயந்தரம் 7 மணிக்கு புழல் எடுத்து நைட்டு மார்த்தாண்டம் விடுறாங்க, மார்த்தாண்டத்தில் எடுத்து பெரம்பலூர் விடுறாங்க. சவுக்கு சங்கர் தப்பு பண்ணார்னா அவரை தண்டிக்கிறீங்க சார், எங்களை ஏன் தண்டிக்கிறாங்க, நீங்கள் எங்களுக்காகவும் பேசுன்னு அவங்க எங்கள்கிட்ட கேட்டாங்க. ஒன்றும் இல்லை, ஒரு உதாரணம், போன வாரம் கோயம்புத்தூருக்கு அவரை கூட்டிகிட்டு வந்திருந்தப்போ கூட்டிகிட்டு வந்த வேன் டிரைவர் இங்கிருந்து வேன் எடுக்க மாட்டேங்க, 3 மணி நேரம் என்னால் திருப்பி புழலுக்கு வண்டியை ஓட்ட முடியாது, காரணம் என்னென்னா என்னால் தூங்கலை, எங்கேயாவது போனோம்னா விபத்து ஏற்பட்டுச்சுன்னா என்னோட குடும்பம் என்னோட குழந்தைகள் பாதிக்கப்படுன்னு சொல்லிட்டு போன முறை கோயம்புத்தூர் வந்திருந்த வேன் டிரைவர் திருப்பியும் சென்னைக்கு அவர் கூட்டிகிட்டு போக மறுத்துட்டேன். அப்போ நினச்சி பாருங்க எவ்வளோ மன அழுத்தத்தில் இந்த போலீஸ் இருக்காங்க. கீழே வேலை செய்கிற லோயர் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இன்ஸ்பெக்டர்ஸ் ஆகட்டும் எஸ்ஐஸ் ஆகட்டும் இல்லை எஸ்கார்டு வர்றவங்க ஆகட்டும் மிகுந்த மன அழுத்தத்தால் சங்கர் தைரியமாக இருக்காங்க. போலீஸ்காரங்க இப்போ மிகுந்த மன அழுத்தத்தில் இருக்காங்க. டெய்லியும் காலையில் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வருது சார், டெய்லியும் நாங்கள் ஒன்று செய்ய வேண்டியதாக இருக்குது, போலீஸ் எங்களை காப்பாற்றுங்கன்னு இப்போ எங்கள் வீட்டை கேட்குற நிலமையில தான் இருக்காங்க. இப்போ நான் இன்னும் ஒன்றே ஒன்று சொல்லிடுறேன், உங்களுக்கு எல்லாம் தெரியும் பேரறிவாளனை விடுவிக்கிறதுக்காக அற்புத அம்மாள் வந்து மிகப்பெரிய சட்ட போராட்டம் நடத்தினாங்க. அதே போன்ற ஒரு போராட்டத்தை இப்போ கமலா அம்மா நடத்தினாங்க. அந்த அம்மாவினுடைய ஆசீர்வாதத்தை முழுமையாக தமிழ்நாடு முழுவதும் வழக்கறிஞர்கள் நாங்கள் பணி செஞ்சிருக்கோம். இது வந்து பணத்துக்காக செய்யக்கூடிய வேலை இல்லை, பியூர் பாசிசத்தை எதிர்த்து இந்த வேலையை நாங்கள் செஞ்சிருக்கோம். அப்போது கமலம்மாவுக்காக இந்த சட்ட போராட்டம் நடத்தி சங்கரை அவர் தாய் இடத்துல வந்து நீதிமன்றத்தின் துணையோடு சட்டப்படி ஒப்படைக்கிறதுக்கான வேங்கையை தான் நாங்கள் செஞ்சிருக்கோம். உறுதியாக அது நடக்கும். இல்லை புதிய அஞ்சலைன்னு சொன்னால் நான் என்ன கேட்குறேன், ஒரு தனி மனிதன் இவரை வந்து நீங்கள் உங்களுக்கு விசித்திரமாக இருக்குது எப்படின்னா, ஒரு தனி மனிதன் பேசிட்டாருன்னு சொல்கிறீங்க, ஒரு வழக்கு போட்டீங்க நியாயம் இருந்தது, கஞ்சா வழக்கு போட்டீங்க உங்கள் தரப்பில் ஒரு நியாயம் சொல்லப்பட்டுச்சு, ஒரே வழக்குக்கு 17 வழக்கு போட்டீங்க, அந்த 17 வழக்குலையும் உடனே அரெஸ்ட் காமிக்காமல் எல்லாம் பெயிலாகி குண்டாசெல்லாம் முடிச்சு வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணி எங்கேயும் அவன் வெளியே விட்டா பேசிடுவாங்க. நான் என்ன கேட்குறேன், உங்களுக்கு அமைச்சிட்டு திருப்பியும் இந்த அரசாங்கத்திற்கும் இந்த காவல்துறைக்கும் நாங்கள் தெளிவாக ஒரு விஷயம் சொல்லுவோம், நீங்கள் போட்டிருக்கிற வழக்கு தூக்கு தண்டனை பெறக்கூடிய வழக்கல்ல, இன்னையிலிருந்து இது நீங்கள் குற்றம் நிரூபிக்கப்பட்டு நீங்கள் தண்டனையே கொடுத்தாலும் 5 வருஷம் கழிச்சு வந்தால் சங்கர் பேசத்தானே போகிறாரு, அப்பவும் நீங்கள் உயிரோடு இருக்க போகிறீங்க நானும் உயிரோடு இருக்க போகிறேன், நீங்கள் பதவியில் இருந்தபோது என்ன தவறு செய்தீர்கள், மனித உரிமை மீறல் என்ன செய்தீங்க, என்னென்ன பிரச்சனைகளில் ஈடுபட்டீங்கன்னு தண்டனை பெற்றாலும் கூட திருப்பி வந்து அவர் பேசத்தானே போகிறாரு. அப்போ என்ன உலகத்தில் நீங்கள் அவரை கொன்றுவீங்களா ஜெயிலுக்கு வச்சு சட்டத்தை மீறி பண்ண முடியாது இல்லையா, 3 வருஷம் தண்டனை அதிகபட்சம் கிடைக்கும்னா அந்த 3 வருஷம் கழிச்சு வந்து சங்கர் இந்த அநியாயத்தை எடுத்து இந்த அரசாங்கத்தை இப்போ இருக்கக்கூடிய அரசாங்கத்தை எடுத்து பேசத்தானே போகிறாங்க. எத்தனை நாள் நீங்கள் வச்சிருக்க முடியும் உள்ள யூடியூபர்ஸ் என்ன வேணும் பேசலாங்கிற மாதிரி இல்லை யூடியூபர்ஸ் என்ன வேணாலும் பேசலாம்ல, அதை தான் மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றம் தெளிவாக சொல்லியிருக்கு, யூடியூபர்ஸ் என்ன வேணாலும் பேசலாம், அதை எடுத்துக்கக்கூடிய பார்வையாளனுடைய பார்வை தான் முக்கியம்னு இப்போ குண்டாஸ் ரத்து பண்ண வழக்கில் தெளிவாக சொல்லியிருக்கு உயர்நீதிமன்றம். என்ன சொல்லியிருக்கு, பேசுறவங்க என்ன வேணாலும் பேசுவாங்க, அன்னப்பறவைகள் போல் எது நல்லது கெட்டதுங்கிறத மக்கள் தான் தீர்மானிக்கிறாங்க.
அதனால நீங்க அதை கண்டு பயப்படக்கூடாது. மக்கள் இந்த அரசாங்கத்தை குறித்து என்ன நினைக்கிறாங்கிறதான் இந்த சோசியல் மீடியால இருந்து நீங்க தெரிஞ்சுக்கணும்னு அரசாங்கத்துக்கு அறிவுரை கூறியிருக்கான். ரவீந்திரநாத் சொன்ன கோட்டெல்லாம் சொல்லி இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, இது தப்பு, பேச்சு சுதந்திரத்தை குரவழி கொண்டு நசுக்காதீர்கள் தான் சொல்லியிருக்கேன். அதனால இதை பத்திலாம் சங்கரை வந்து மிரட்டலாம்னு நினைச்சாங்கன்னா அது நடக்காது. எத்தனை நாள் கழிச்சு வந்தாலும் அவர் பேசுவாங்க, மக்களுக்காக பேசுவாங்க. ஓகே, நன்றி.